ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸோட அந்த பேர்ட்ஸ் சிர்பிங் அந்த ஒரிஜினல் இது வந்து நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் அதை போட்டு வச்சுருந்தேன், அந்த ஒரிஜினல் வாய்ஸில். இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஏன் இதை நான் காமிக்கிறேன்னா, நம்மளோட சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழில் பேர்ட்ஸ் உங்களோட சேர்ந்து தான் ரெண்டே ரெண்டு பேர்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரெண்டு பேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் மல்டிப்ளை இப்போ நிறைய 25 பேர்ட்ஸ்க்கு மேலே வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு இப்போ 16 பேர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. கலர் கலராக இருக்குது பாருங்கள். கொடுக்கவே மனசு இல்லைங்க, ஆனால் இதை கொடுக்க போகிறோங்கிறத அவங்கக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாமே, ஏன்னா அதோட அப்டேட் கேட்பீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிறைய முட்டை போட்டுகிட்டே இருந்துச்சு, நிறைய 1.5 வருஷமாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. எதனால் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால் வந்து. நிறைய பேர்ட்ஸ் அதிகமாகும் போது இன்னும் கேர், மோர் கேர் அதுக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் மலையில் ஒரு ரேண்டம் ட்ராவல் போனோம், அது பார்ப்பீங்க. அப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி அண்ட் கறி மசாலா, எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியெல்லாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும், ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜும் தாங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஃபைனல் மெசேஜோடு நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்டர் மிராக்கிள், இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தப்போ மழை சுத்தமாக இல்லைங்க, அப்படியே பார்த்தோம், அழகாக செம்மையாக மழை சுத்தமாக இல்லை, அப்படியே மழை டப்புன்னு வந்துச்சு. நாங்கள் ஒரு 100 feet டிஃப்ரென்ஸ் இருக்கும்போதே, ஏ இங்கே பாருங்க மழை இருந்துட்டே இருக்குன்றது, இப்போ மழை இல்லை பாருங்களேன், இப்போ பாருங்க எப்படி பெய்து பறந்ததுல மழை இல்லை, அந்த இடத்துல மட்டும் மழை, அந்த இடத்துல மழை இல்லை, திரும்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இங்கே பாருங்க சுத்தமாக மழை இல்லை இந்த இடத்துல, அங்கே மட்டும்தான் மழை கொஞ்சம் தூரம். நீ அந்த டோல்ட் இருந்தப்போ மழை இல்லை இல்லை பார்க்கலாம், இப்போ திரும்ப மழை எந்த இடத்துல கிளம்புதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட மூணு இடத்துல எங்களுக்கு மழை ஸ்டார்ட், மழை இல்லாம இருந்துச்சு, ஏய் தூரமா மழை பெய்யற மாதிரி இருக்கணும், மழை பெஞ்சிச்சு, கொஞ்சத்துல மழை இல்ல, திரும்ப மழை பெஞ்சிச்சு, அப்புறம் மழை இல்ல. இந்த பக்கம் பார்த்தா சன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, திரும்ப இப்ப இந்த மழை ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சூப்பர். கில்லி படத்துல அப்படிதான் த்ரிஷா ஓடிட்டே இருப்பா, பின்னாடி வந்து மழை வரட்டும். சிக்னலுக்கு அந்த பக்கம் மழை பெய்யும், இந்த பக்கம் மழை பெய்யாது, அந்த மாதிரி நான் பாத்துருக்கேன். எங்க வந்திருக்கோம் தெரியுதா? நம்ம ஆதனக்கோட்டை, முந்திரி கோட்டை வைப்பாங்க இல்லையா, அங்க வந்திருக்கோம். நம்ம முந்திரி பருப்பு விற்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ்ல ஒரு விலாக் பண்ணியிருக்கோம், அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இது மாதிரி முந்திரி பருப்பு வந்து நீங்க மேபி பண்ருட்டி, ஜெயங்கொண்டம் அந்த சைடு பாத்திருந்துருக்கலாம், பட் நான் பார்த்தது இல்லை. பட் எங்க ஊர் பக்கம் இதுதான் ஃபேமஸ் அப்படிங்கறதுனால நாங்க எப்ப எங்க வந்தாலும் இங்க ஒரு ஸ்டாப்பிங் பண்ணிடுவோம், பண்ணிட்டு முந்திரி வாங்கிட்டு போறதுதான் நம்மளுக்கு எப்பவுமே வழக்கம். இந்த மாதிரி வாசம் வந்து ஈவன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ல கூட நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, என்னம்மா பேசிட்டே இருக்க, நீ வாங்கினியா வாங்கலையம்மா அப்படின்னு கேக்குறது என் காதுல உழுவுது. வாங்கியிருக்கே பாருங்க. ஆமா, நம்ம வாங்காம இருப்போமாங்க. ஜிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ்ல நம்ம வாங்கலன்னா மழை வேஞ்சிரும். இங்க பாருங்க, நம்ம ஒரு தின்னகட்ட குடும்பம் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவன் ஆரம்பிச்சேன். ஐயோ, காருக்குள்ள வாசம் உண்மையிலே செம்மையா இருக்குங்க. ஓபன் பண்ணி சாப்பிடுறதுக்கு நிப்பாட்டி ஏதாவது ஒரு இடத்துல வாங்க. இது நான் ஆக்சுவலி கெஸ்ட்டுக்காக நான் வாங்கிருக்கேன். பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், ஏதாவது ஒரு சின்னதுல வாங்கிக்கோங்க, நீங்க உங்களுக்கு வேணா. இது ஆக்சுவலி நாங்க எப்ப கெஸ்ட் யார் வீட்டுக்கு போனாலும் நாங்க இது வாங்கிட்டு போயிடுவோம், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம எவ்வளவுதான் மற்ற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், இது மாதிரி கிடைக்காது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, போற வழியிலே ஓபன் பண்ணிடுவோம், ஓபன் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படியே. நான் உங்களுக்கு பிரைஸ் என்னன்றதுல இது, அதாவது ரேட் எவ்வளோன்ட்டு, இது வந்து 1/2 கிலோங்க 400 ரூபா, கிலோ 800 ரூபாங்க ரேட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கிலோ. இது அதிலே கொஞ்சம் இந்த உடஞ்சி பருப்புன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் வைஸ் எப்படி ஓகே, பட் உடைக்கும் போது இது பண்ணிடும்லையா அது. ஏன்னா இப்போ வந்து நான் பிரியாணிக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை பொங்கல் கேசரிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடைச்சிட்டு இருப்பேன் நான், இந்த முழுசு முழுசு பருப்பாக இருக்கிறத எடுத்து உடைக்க எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். பட் இது உடச்சி இருக்கிறதுனால பரவாயில்ல, சொல்லப்போனால் இது 50 ரூபாய் இன்னும் கம்மி, அதனால ரொம்ப நல்லது. இந்த பக்கம் யாராவது கந்தரவக்கோட்டை ஆதனக்கோட்டை இந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணி போனீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு விளம்பரமே தேவையில்லைன்னா ரோட் சைட்லேயே அவங்க கொஞ்சம் ரோட்டு மேலே அப்படின்னு சொன்னால் ரோட்டு மேலே விற்கிறாங்களான்னு என் வீட்டுக்காரர் கேட்பாரு, அதனால நானு ரோட் சைட்ல வந்து இப்படி வச்சிருப்பாங்க, வாங்கிக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா வாசமா இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பொடி அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா இப்போ நவம்பர் எண்டு இல்லையா, அதாமா டிசம்பர் தொடங்கிடுச்சு இல்லையா, அதாவது இயர் எண்டுன்னு சொல்கிறது தான் நான் நவம்பர் எண்டுன்ட்டேன். இது பார்த்தீங்கன்னா மிளகா பொடி தான். மிளகா பொடியிலே பார்த்தீங்கன்னா வந்து மூணு விதம் இருக்குங்க. மிளகா பொடியிலே வந்து மூணு விதம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி ஊசியாக இருக்கும், ஊசி ஊசியாக நீல் நீளமாக, அது வந்து ஆந்திரா சில்லி. அது மட்டும் தயவுசெய்து வாங்கிறதீங்க. ஏன் அப்படின்னா நான் மூணு விதம் நான் சொல்லிடுறேன். நான் பார்த்த வரைக்கும் இருக்குது குண்டு மிளகா, அது வந்து எங்கள் செட்டிநாடு மிளகா வந்து நாங்கள் அங்கே தான் அது விளைவிக்கிறாங்கன்ற மாதிரி, மேபி அந்த ஊருக்கார பெருமையா என்னன்னு எனக்கு தெரியல. உருண்டை மிளகா அது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி எப்படி இருக்கும், அப்படியே சுருக்கமாக இருக்கும், அப்படியே சுருங்கி 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 அப்படியே இருக்கும். அது நீளமாகவும் இருக்கும், சிவப்பாக இருக்கும், அது காஷ்மீரி சில்லி. அதுக்கப்புறம் நார்மலான சில்லி இருக்குதுல்ல நம்மளோட, அதாவது காரம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கே, அது வந்து ஒரு சில்லி. ஸோ இதெல்லாம் அந்த குண்டு மிளகா என்னன்னா காரம் கம்மியாக இருக்கும், சாந்து அதிகமாக இருக்கும், புளி குழம்புக்கு அதை யூஸ் பண்ணனால கெட்டி கொடுக்கும். இந்த காஷ்மீரி சில்லி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக இருக்கும், காட்டம் அவ்வளோ இருக்காது. ஆந்திரா சில்லி கலரும் இருக்கும் காட்டமும் அதிகமாக இருக்கும். நாலு விதம் இல்லை, இன்னொன்று ஒன்று சொன்னேன், நார்மலான ஒரு சில்லி இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்பலாம் அதிகமாக கலர் இருக்கும் அப்படின்னு இருக்காது, அப்படியே ஆப்போசிட் ஆஃப் ஆந்திரா சில்லி, நார்மல் கலரும் நார்மலாக இருக்கும். இதுக்கு மேலே மிளகாயை வந்து யாரும் வர்ணித்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி இல்லையா, காஷ்மீரி சில்லி தான் வாங்கி இப்போ அரைச்சிருக்கிறேன். பாருங்கள் என்ன சிறப்பாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு வந்து. அதே மாதிரி அது வந்து நிறைய அதிகமாகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், கெட்டி கொடுக்கும். நான் உருண்டை மிளகா வந்து தனியாக அது எப்போவுமே அம்மா எனக்கு அரைச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் ரொம்ப நாள் வந்து நினச்சது உண்டுங்க, நம்ம வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு வீட்டுக்கு போகிறோம், பட் அம்மா வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் அரைப்பாங்களே, சின்ன வயசில் பார்த்துருக்கோமே, இதெல்லாம் இனிமேல் நம்ம தான் பண்ணணுமா, எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்லாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ நான் செய்யற இந்த பொடி எல்லாம் வச்சு நிறைய பேர் நம்ம சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படி நீங்க இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிளகா பொடி டைப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நான் என்னென்ன பொடி வீட்டுக்கு பொதுவா சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மல்லிப்பொடி தான், வெறும் மல்லிப்பொடி தான். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல நம்மளோட சாப்பாட்டு அரிசி சமையல் அரிசி வந்து பொரிச்சது வந்து போட்டுக்குவாங்க கொஞ்சமா. இப்ப ஒரு கிலோனா 100 கிராம் வந்து பொரிச்ச அரிசி வந்து போட்டுக்குவாங்க, நான் அதை சேர்க்கல. சில பேர் கடலை மாவு சேர்ப்பாங்க. நான் வெறும் தனி தனியா பொடி மிளகா இது மல்லிப்பொடி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சொன்னே நான் மிளகா பொடி வந்து அரைச்சி வச்சிருக்கேன், இது ஒரு 2 கிலோ அரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூள் அப்படின்னு சொல்லலாம், கறி மசாலான்னு கூட சொல்லலாம். இதுல என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை இருக்குல்ல பட்டை, அது ஒரு 100 கிராம் சேர்த்திருக்கிறேன். இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு 100 கிராம் சேர்த்திருக்கேன். கடல் பாசி இந்த சொறி சொறியா இருக்கும் ஒரு மாதிரி பூ மாதிரி, அது ஒரு 100 கிராம் சேர்த்திருக்கிறேன். மிளகு 150 சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் வேண்டாமா நானா சேர்த்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து இதுல சேர்த்திருக்கிறேன், ஏன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கணும்ல, அது ஒரு 100 கிராம் மட்டும் சேர்த்திருக்கேன், அது ஆப்ஷனல் தான். சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து மஞ்சள் இல்ல மஞ்சள், அது ஒரு 150 கிராம் மஞ்சள் சேர்த்திருக்கிறேன். மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த அன்னாசி பூ இருக்குதுல்ல அது வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கேன், அதுதான் வாசம் கொடுக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் சோம்பு வந்து நானு 1/2 கிலோ, சீரகம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து சேர்த்திருக்கிறேன். சோ இத்தனையும் சேர்த்தாச்சு. இதுல இந்த தடவை புதுசா வந்து மராட்டி முக்கு இருக்குல்ல அது வந்து ஒரு 10 போட்டிருக்கிறேன். ஜாதிக்கா வேணா நீங்க சேர்த்துறது இதுல சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் சிக்கன் பிரான்ஸு நண்டு இந்த கிரேவி எல்லாத்துக்குமே நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு மெயின் அந்த பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன், நான்வெஜ் எக்ஸப்ட் மீன் தவிர. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தான், எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. மஞ்சள் கட்டி மஞ்சள் வாங்கி ஒரு 2 கிலோ எப்பவுமே மொத்தமா அரைச்சி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி வந்து கடையில வாங்க மாட்டேன். மஞ்சள் பொடி பாத்தீங்கன்னா எல்லோவா இருக்கும், ஆனா இது வந்து கொஞ்சமாதிரி ரெட்டிஷ் கலர்ல இருக்கு பாத்தீங்களா. மஞ்சள் கட்டி மஞ்சள் தனியா வாங்கி இதை அரைச்சி வச்சுக்குவேன் நானு. இதை வந்து நீங்க எப்பவுமே வெயில வைக்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் கிடையாது. மெயினா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கரம் மசாலா தூளை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வெயில வச்சு வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் பொடிய, ஒன்னும் தப்பு கிடையாது. மல்லிப்பொடியுமே அப்பப்ப வந்து நம்ம வந்து வெயில காமிச்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. எங்க வீடே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து லைட்டா, அது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க, லைட்டா எல்லாத்தையும் ஒரு வறுத்துட்டு தான் அரைச்சு வைப்பேன் நானு. ஏன்னா எனக்கா தோணும் சில விஷயங்கள்லாம் மண்டுக்குள்ள தோணும். என் பையன் சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி என்ன நினைப்பேன்னா அந்த பொடி வாசம் வருது பச்சை வாசம் வருது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். சமையல் அவசரமா பண்றோம் அப்படின்றதுலாம் இருக்கும்போது
நாம ஏன் ஃபர்ஸ்டே பொடியே வந்து வறுத்துற கூடாது அப்படிங்கற மாதிரி மல்லியா இருந்தா லைட்டா வறுத்துக்குவேன் சீரகம் சோம்பு அந்த பொடி அரைக்கணும்ல கரம் மசாலா அது எல்லாத்தையுமே ஒரு வறு வறுத்து அதுக்கு அப்புறமா காய் வச்சு அத வந்து நான் அரைச்சு வச்சுக்குவேன் அது எனக்கு அப்படி பண்ணா திருப்தியா இருக்கும் சோ இதெல்லாம் இப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியும் எங்க வீட்டு சமையல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைப்பேன் சோ என் பொண்ணுக்கு எங்க அம்மா எப்படி எனக்கு எல்லாம் பண்ணாங்க அதனால என் பொண்ணுக்கு பண்றதுக்கு நான் இப்பயே ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேல வந்து செல்ஃப்ல வச்சிருவேன் பட் இந்த மாதிரி டப்பால வந்து எடுத்து பிளாஸ்டிக் டப்பால வந்து எடுத்து வச்சுக்குவேன் இதுல எழுந்திருப்பேன் கேசிபினா வந்து என்ன காஷ்மீர் சில்லி பவுடர் அப்படின்ட்டு வந்து அர்த்தம் அதுக்கப்புறம் மிளகா பொடிக்கு தனியா வச்சிருப்பேன் கறி மசாலாக்கு இந்த மாதிரி ஒரு டப்பால வந்து டாப் அப் பண்ணிக்குவேன் அப்போ தீந்து போறப்ப டாப் அப் பண்ணிக்குவேன் மற்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சுட்டு அதையுமே ஃபுல்லா வந்து பேர் எழுதி வச்சுக்குவேன் வீடியோ அப்படியே ஒரு மாதிரி கிச்சன் டூர் மாதிரி போயிட்டு இருக்குது இல்லையா பாத்தீங்களா இல்லையா அங்கங்க எழுதி பிரியாணி பொடி அந்த பொடி இந்த பொடி எல்லாமே இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் இருக்குது அப்படின்னா ஃபெனுக்ரிக் பவுடர் வச்சிருப்பேன் நானு எலாச்சி பவுடர் வச்சிருப்பேன் நானு ஃபெனல் இருந்ததுன்னா ஃபெனல் பவுடர் வச்சிருப்பேன் அது மாதிரி குமின் சீட்ஸ் இருந்ததுன்னா குமின் சீட் பவுடர் வச்சிருப்பேன் எல்லாமே பெப்பர் இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க கிச்சனுக்குள்ள வந்தா அவளுக்கு தெரியாத விஷயமே இல்லை எனக்கே சம்டைம்ஸ் குழப்பினா அவ தான் சொல்லுவாமா அங்கதான் இருக்குமா சினமன் இருந்தா சினமன் பவுடர் தனியா வச்சிருக்கேன் அதான் எலாச்சி சொன்னேன் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருந்தாலுமே இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கரம் மசாலா தூளும் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சொல்லுவாரு என் ஹஸ்பண்ட் நான் ஓசிடி ஓசிடி திட்டுவார அப்பப்போ கிச்சன்ல வந்து திங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்டா வச்சிருக்க அப்படிம்பாங்க இங்க ஏதாவது குறையுது அதே மாதிரி ஃபிரிட்ஜ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கேன் இங்க பாருங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் காமிக்கிறேன் வீடியோ காலெல்லாம் பண்ணலாம் நல்லா சில்லுன்னு இருக்கு பாருங்க சில்லுனுக்கு இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம பண்ணிருப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமா இது கருக்காம இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணா உப்பு போட்டு வந்து நீங்க அரைச்சு வச்சுக்கணும் அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இருக்கு ஏன்னா நான்வெஜ் அடிக்கடி வந்து நம்ம சாப்பிடுறோம் இல்லையா அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு அப்படி ஒரு இது இது ஃபுல்லா இருக்கணும் பாதி குறையற மாதிரி இருக்கப்பவே இங்க ரெடி பண்ணிருவேன் குடிச்சு வச்சு நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு ரெடியா இருப்பேன் தீந்து போற அன்னைக்கு இதை கழுவி நல்ல வெயில காய வச்சுட்டு டக்குன்னு அதை வந்து அரைச்சு உள்ள வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன் தாராளமா 2 மந்த்ஸ் வரைக்கும் அதுக்கு மேல எனக்கு தீந்து போயிடும் அப்படியே வச்சுக்குவேன் நானு அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்மா காலனி மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம் தஞ்சாவூரில் பர்மா காலனி மார்க்கெட்னா நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸு மெயினாக ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கடல் மீன் அந்த வளர்ப்பு மீன் நிறைய அங்கே கிடைக்கும் எங்களுக்கு எப்பவுமே கடல் மீன் தான் ரொம்ப நாங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றது இப்போ டைகர் ப்ரான் தான் வாங்கியிருக்கிறேன் அதை எப்படி சமைச்சிட்டு இன்றைக்கி எப்படி ப்ளாக் போதும் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான் வந்து நம்ம இதில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா மார்க்கெட்டில் பார்த்தீங்க இல்லையா அந்த டைகர் ப்ரான் பாருங்கள் ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன ஆச்சு வந்து 1.5 கிலோ இதில் நான் தேங்காய் பூ இதெல்லாம் எதுவுமே போடல நிறைய ப்ரான் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இதை ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா தேங்காய் பூலாம் போடல பட் டைகர் ப்ரான் என்ன ஆயிடுச்சு நான் குக் பண்ண சொல்லவே 15 to 20 மினிட்ஸ் தாங்க வச்சிருந்தேன் நான் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் நான் வச்சிருந்தேன் தூள் தூளா தூளாயிட்டு கட் கட்டி கட்டாயி 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 இருந்துச்சு பாருங்க என்ன பண்ணேன் ஒன்றே ஒன்று தெரியல சிம்மிலே வச்சதுனால என்னவோ ஓவர் குக் ஆயிடுச்சானு தெரியல பட் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே இல்லை இங்கே பாருங்களேன் இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த சாஃப்ட் வந்து அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் இல்ல அப்படியே ஹார்ட் ஆயிடும் இல்ல தூள் மாதிரி உதிருது இதோட டேஸ்ட் இப்படிதான் இப்படிதான் இருக்கும் பட் இதை விட அந்த இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் இல்லையா அந்த ப்ரான் மீடியம் சைஸ் வந்து எப்படி நல்லா இருக்கும் அதை சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் இந்த ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க இப்ப சாப்பாடு கேட்டு வந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ப்ரான் செஞ்சிருக்கிறேன் சிக்கன் கிரேவி பண்ணிருக்கிறேன் அடுத்து வந்து கிழங்கா மீன் தான் கிழங்கா மீன் வந்து ஃப்ரை பண்ணி இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் நான் மார்னிங் வந்து பூரியும் பூரி கிழங்கும் வந்து வச்சுட்டேன் நான் சுடுது இப்போ மார்னிங் வந்து பூரியும் பூரி கிழங்கு எடுத்து வச்சு வச்சுங்க பாருங்க அதில் வந்து இப்போ சாதம் கேட்குறாங்க இன்னும் சாதம் ரெடி பண்ணலை என்னாச்சுன்னு பார்த்தா இங்கே பாருங்க பூரி கிழங்கு வந்து நம்ம ரெடி பண்ணோம் கொஞ்சமாக யூஸ் எனக்கு செய்யவே தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் குள்ளக்கூடிய ஒரு பாத்திரம் தான் நம்ம அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து அனுப்பிடலாமே அப்படின்றதுக்காக இங்க பாருங்க இதை எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஃப்ரிட்ஜில் தான் உள்ள வச்சுட்டேன் இப்ப நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour இருக்கும் சில்லுன்னு ஆனதுனால இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு தானே போட போறோம் அப்படின்றதுக்காக யூஸ்வலா எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து இந்த பிளேட் இந்த மாதிரி சில்வர் பிளேட்டு அந்த டம்ளர்ஸ் எல்லாம் கொடுப்பேன் ஒருத்தவங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து வந்தாங்க வரப்பதான் அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு நான் எங்க வீட்டுல வந்து சில்வர் டம்ளர்ல வந்து காஃபி கொடுத்தேன் அப்படியே எல்லாருமே பார்த்துட்டு
அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க என்ன செய்ய அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் நானு. இல்ல அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். என்னோட மனசுல இருந்து நான் சொல்றேங்க, அவங்களுக்கு இப்ப இந்த தட்டுல வச்சுதான் கொடுப்பாங்க. அந்த தட்டு எடுத்துட்டு வந்து அது நிறைய பேர் வீட்டுல பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, அக்கா நீங்க போய் வாஷ் பண்ண போறீங்களா அப்படிமாக்கா, என் வீட்டுல எல்லாருமே நான் வாஷ் பண்றேன் கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவேன். அஸ் அ நர்ஸ் நான் வந்து நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் போய் பேஷண்ட் இவங்க இவங்க அவங்க நல்லா நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என் கண்ணுக்கு என் பேஷண்டா தான் தெரிவாங்க அவங்க. அதே மாதிரி அன்னை தரசா அடிக்கிட்டு அதனால நீ படி அன்னை தரசா தான் கிடையாது. என்னால முடிஞ்சது என்னால இது பண்ணது அவ்வளவே தான். மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னோ அது அவங்களோட விருப்பம். பட் என்னோடதான் நான் சொல்றேன், இப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதா டக்குன்னு கொண்டு போய் என்ன பண்றது, சில்லுன்னு இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துரு, ஏதோ கேட்டாங்க இந்தா அப்படின்னு கொடுத்து அது அது கிடையாது. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது நம்ம சூடு பண்றதுக்கு. அதை ஹாட்டா கொடுத்துருனா அவங்க இன்னைக்குமே வாழ்க்கையில சாப்பிடாத ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து. சோ அப்படி இருக்கும்போது அதுல வர்ற சந்தோஷம் கொடுப்பதில் இருக்குது இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேங்க. இதை வந்து பிரபலப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. பசி இல்லா தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு பாப்பேன். என்னோட தேடல் எல்லாம் அந்த மாதிரிதாங்க இருக்கும். அதுல வந்து நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல அந்த வீடியோஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு இருக்கும். அதுல வந்து இப்ப இவங்களுக்கு இதுல ஃபுல்லா நான் கொடுத்துட்டு 2 கிழங்கு மட்டும் வச்சு அதை அவங்க ஃபேமிலிக்கு எடுத்து போயிடுவாங்க. இந்த பூரியில வந்து இந்த கிழங்கு வச்சு அவங்களுக்கு இப்ப கொடுத்துட்டோம்னா இதை அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. அதாவது இல்ல ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லுவாரு போதும் அப்படின்னு சொல்ற ஒரே விஷயம் எது தெரியுமா, இந்த வயிறு தான். சாப்பாடு நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்ல இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஏழையா இருக்கலாம், நீங்க என்னத்தை தங்க பஸ் பத்தியே நீங்க அள்ளி கொடுக்கலாம், ஆனா போதும் அப்படின்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வயிறு மட்டும்தான் அப்படின்னு என் வீட்டுக்கு அதை அடிக்கடி சொல்லுவாரு. அதனால இப்ப அந்த பையன் வந்து சாதம் தான் வந்து கேட்டாங்க, என்ற சாதம் உண்மையே இல்ல. இப்பதான் ரைஸ் வந்து இந்த பாருங்க வச்சிருக்கேன் நான், இப்பதான் வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ண, நான் சொல்லி பூரி தப்பா இருக்கு நான் தரட்டுமா அப்படின்னு கேட்டேன் நானு. காது கேக்கல பூரி பூரி சொல்றான், பசி காதை அடிச்சிருச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்ல. அதனால இப்போதைக்கு இதை நான் கொடுத்துட்டு இதை வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் கொடுத்த அனுப்பிடும், நீங்க கொண்டு போய் வீட்டுல ஃபேமிலியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூட அவங்களுக்கு நம்ம இதுவும் சேர்த்து வந்து வைக்க போறோம். இது வந்து விளம்பரமோ இதுவோ கிடையாதுங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு அந்த பசி இல்லாத தமிழகம் இல்ல அவங்கள பார்த்து எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு, சார் இப்படிலாம் பண்றாங்க இல்லையா, ஏன் நான் இப்படி கொடுக்குறேன்னா ஆல்ரெடி இதுவும் ஓவர்லோட் ஆயிடுச்சு இதுவும் இருக்குது, அதனாலதான் நான் இதை மட்டும் கொடுக்குறேன். அவங்க சாப்பிடுற அந்த சந்தோஷம் அதை நான் என் கண்ணால பாக்கணுங்க. மிச்சத்தை வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிடலாம். இப்போதைக்கு இதை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா சம்டைம் இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா கையில துணியில எல்லாம் முடிஞ்சிட்டு போறாங்க, அதுக்கு வீட்டுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிடுறாங்க அவ்வளவே தான். பிரபலம் படுத்துறது இல்ல நம்ம என்ன பெரிய சீனுக்காக பண்றது கிடையாது, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்ப குடுக்கறத பார்த்து உங்க வீட்டுல குக் பண்றப்ப நீங்க வச்சிருக்கும்போது இந்த குருமாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நைட்டுக்கு இல்ல நாளைக்கு வச்சுக்கலாம் தான். பட் எனக்கு மனசு வரல வீட்டுல வந்து கேக்குறாங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் பாக்க வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும். ஏன்னா அவ்வளோ டெய்லி சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம சாப்பிடுற மாதிரி இன்னொருத்தவங்க சாப்பிடும் போது ஆசையா சிலர்லாம் தோணும் தெரியுமா, நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து எனக்கு எப்பவுமே ஒத்து போகாதுங்க. நான் இப்ப கொண்டு போய் இதை கொடுக்குறேன், இதை பார்த்துட்டாவது மற்றவங்க இந்த மாதிரி இதுக்கு இல்லைன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கும் சாப்பாடு விஷயத்துல கொடுத்து மகிழ்விப்போம் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றேன். இது விளம்பரம் கிடையாது. இன்னொரு விஷயம், அது யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து நான் ஓபனாவே சொல்றேங்க. பைபிள்ல ஒரு இது ஒண்ணுங்க, உன் வலக்கை செய்வது இடக்கை அறியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும். நல்ல விஷயம், அது எந்த புத்தகத்துல இருந்து வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிங்கறதான் என்னோட இது வந்து. நீ வந்து கிறிஸ்டியானிட்டி இது பண்ற அந்த மாதிரி கிடையாது. உன் வலக்கை செய்வதுனா வலது கையில தான் கொடுப்போம், அது இடக்கை அறியாமல் இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்ப நீ இப்ப கொடுக்கறது எல்லாருக்கும் சொல்றியான்னு கேட்டா, நான் வந்து அது யாரு பர்டிகுலர் பர்சன் காமிக்கல, இந்த நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுவோமே அவ்வளவே தான் நான் இதுல சொல்லியிருக்கிறது. என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் நான் எப்படி பசி இல்லா தமிழகம்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் பார்த்தேங்க, அதை பார்த்துட்டு தான் நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அதை பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி, அதுவும் வாயார சாப்பாடு கேட்டு வந்து ஒருத்தவங்க சாப்பிட கொடுத்தப்ப எனக்கு அவ்வளோ இன்பமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு மகிழ்விக்கணும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய தோட்டத்துக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அதை நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை காமிச்சிட்ருக்கேன். இது கொத்து கொத்தா பூக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இப்போ தான் இன்னுமே அதில் நிறைய மொட்டுகள் இருக்குது. ஸோ அது இது வருஷம் பூரா பூக்கிற பிளான்ட்டு. இது நான் கிராஃப்ட் பண்ணி வச்சேன் என்னோடய அடிநேம். இது வந்து பென்சில் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க.
இது தமிழ்ச்சி கார்டனில் இதை பற்றி நான் வீடியோஸ் பண்ணுவேங்க. இது பென்சில் கேரக்டர்ஸு சின்ன ஒரு ஸ்டிக் மட்டும்தான் வச்சேன், ரொம்ப அழகாக வளர்ந்து வந்திருக்குது. இது இதில் இந்த கிறிஸ்மஸ் டைமில் சீரியல் செட்லாம் போட்டு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது சின்ன ஒரு இது வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும். சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழில் எங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறோங்க. தமிழச்சி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் சேனல் நம்மளுக்கு இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சேனல் பார்த்து யூஸ்ஃபுல்லாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சண்டே நான் வந்து லைவ் வரலான்னு இருக்கேன். நான் தமிழச்சி கார்டன் அப்படின்னு யூடியூப்பில் இப்போ சர்ச் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எத்தனை மணிக்கு லைவ் வரேன் அப்படிங்கிற டைமிங் வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்லுவேன். ஸோ கம்மிங் சண்டே இந்த வீடியோ வந்து இப்போ சாட்டர்டே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் லைவ் வரதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம். டைம் இருந்தது அப்படின்னா எல்லாரையும் தமிழ்ச்சி கார்டன் லைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.